ஆன்மீக தடவை எதுக்கு? நாளைக்கு உடம்புக்கு வந்துட்டா என்ன பண்றது? படுத்துட்டா என்ன பண்றது? செலவுக்கு பணம் வேணுமே, யார் நம்மளை கவனிச்சுப்பா? என்ன பண்றது? எங்கே போறது? வேண்டாத கேள்வி. அங்க ஒருத்தன் கூப்பிட்டு பாய்சா பாக்கலிய காணா ரக்கா ஹுவாய் ஆயிடு, உனக்காக சாப்பாடு வச்சுருக்க வந்து சாப்பிடுங்க. இது எனக்கு ஒரு ஆச்சரியம். இது ஒரு பிரச்சனையாக நாம் டெவலப் பண்ணிக்கிறோம், நாமளாக உண்டாக்கிட்டு அதை பெருசாக்கிக்கிறோம். இந்த புஸ்தகம் படித்த உடனேயே ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாக்கியெல்லாம் தோண ஆரம்பிச்சது. எது நினச்சி போனேனோ அது கிடைக்கல. ஐயா வந்து ரொம்ப சொல்கிறதில்ல இதை பற்றி. இட்ஸ் அ லாஸ்ட் வேர்ட். ஆண்டவனாக பகவானாக பார்த்து அனுப்பிச்ச ஒரு பெரியவர் அவர், அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லோருக்கும் வணக்கம். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூத்த இசைக்கலைஞர் மதுரை திரு G.S.Mani ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வந்து கலைமாமணி விருது, நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார். அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது மாமா வாங்கின விருதுகள். அதோடு இல்லாமல் நிறைய லாங்குவேஜஸில் சம்ஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் இதிலெல்லாம் 260 மேலே பாடல்கள் எல்லாம் இசையமைச்சிருக்கார், பாடல்களையும் இயக்கியிருக்கார். அதே மாதிரி ஆல் இந்தியா ரேடியோ சென்னை, ஆல் இந்தியா ரேடியோ அதர் ஸ்டேஷன்ஸ், தூர்தர்ஷன் இங்கெல்லாமும் இசையமைச்சிருக்கார். சினிமாலேயும் ஐயா தன்னோட திறமையை காமிச்சிருக்கார். எம்எஸ் விஸ்வநாதன் கூட, கமலஹாசன் கூட, அவா கூடலாம் ஐயா தன்னோட திறமையை காமிச்சிருக்கார். இன்னைக்கு நம்ம ஞானம் முக்தி இதை பற்றி ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணி சில கேள்விகள் கேட்கலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. அப்போ ஆக்சிடென்டலாக ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு அவர் ஞானத்தை இந்த புஸ்தகம்லாம் இருக்குது நர்மதாவில் போட்டிருக்காங்கன்னு நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் இந்த ஆன்மீக விடுதலையும் ஏதோ ஒரு புக் ஒன்று இப்போ ரிமெம்பர் கரெக்ட். ஐயா புஸ்தகம் எல்லாமே இருக்கீங்கள்கிட்ட, அது வாங்கிட்டு வந்து படித்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், சார் அவரை பற்றி நீங்கள் படிங்க, அவரை பற்றி வந்து சூன்ய பிரவாகம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது கோயம்புத்தூரில் கார் எழுதியிருக்கார், அதை படிச்சுட்டு அப்புறம் ஐயாவை படிங்க புரியும் அப்படின்னு. இந்த முதல் மீட்டிங் ஐயாவோட. இந்த புஸ்தகம் படித்த உடனேயே இவ்வளவு சுலபமாக இருக்கே, ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாக்கியெல்லாம் தோண ஆரம்பித்தது. அதுக்கு மற்ற வழி காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலை, நமக்கு ஒத்துக்கல. எது நினச்சி போனேனோ அது கிடைக்கல. அப்புறம் ஐயா சொன்னது முழுக்க எனக்கு பகவத்தையா பேசினது ஏதோ நேரில் என்னோட பேசுகிற மாதிரியே இருந்தது. புஸ்தகத்தை படிக்கிறப்போவே நான் நேரில் பார்த்த உடனே இவ்வளோ சிம்பிளாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கல. இங்கிலீஷில் சொல்கிறப்பல இட்ஸ் அ லாஸ்ட் வேர்ட் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த முறை, இந்த மெத்தட், ஐயா சொல்கிற வழியானது நிஜமாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அது அவள் ஐயாவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கூட இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சேலத்தில் ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்களும் பகவத் பாதை மேகசின் மூலமாக கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளால் உபகாரம் செய்கிறதுனா இப்போ வாய்க்கு நம்ம ரெண்டு பேர்கிட்ட சொன்னால் போகிறோம், ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒருவா வரட்டுமே அப்புறம் அப்படி போகும். அப்படி இது பரவ வேண்டிய ஒரு சமாச்சாரம், அதாவது மக்களுடைய நலனுக்காக பரவ வேண்டியது. ஆன்மீக தடல் எதுக்கு அப்படின்னா, ஆன்மீக தடல் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும், வருவதை எதிர்கொள்ள முடியும், வாழ்க்கையை செம்மையாக நடத்த முடியும். அது பகவத்தையாவினுடைய அறிவுரைகளினுடைய ஒரு அடிப்படையாக அப்படித்தான் தெரிகிறது எனக்கு. நல்லா மாற்றுறது ஆளெல்லாம், அதாவது ஐயா சொன்னது கொஞ்சம் அபியாசம், சும்மா அப்பப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அபியாசம் பண்ணால் கூட போகும். அது எப்படி கம்ப்ளீட்டாக ஆட மாற்றுறதுன்னு தெரியும். தென் இங்கிலீஷில் சொல்லப்போ டாப்ஸி டர்வி அப்படி மாற்றும். அது இது இயற்கையாக பார்த்து, அந்த வேர்டு இயற்கைன்னு சொல்ல, நாம் இது பழக்கத்தில் சொல்கிறதுன்னா ஆண்டவனாக பகவானாக பார்த்து அனுப்பிச்ச ஒரு பெரியவர் அவர், அவ்வளோதான் சொல்லுவார். தேவையானதை நினைக்கிறது தேவைப்படுறப்ப அதை தீர்மானமாக நல்ல முறையாக பர்ஃபெக்டாக பண்ணி விடுறது. தீர்மானம் நல்ல செய்வன திருந்து, அழகான வார்த்தை, அழகான வார்த்தை செய்வன திருந்துச்சு. அது உடலுக்கு ஆரோக்கியம் கூட செய்வன திருந்துச்சுங்கிறது.
ஏனோ தானோ உணவுனா நல்லா இருக்காது. ஏன்னா மனசை சரியாக பண்ணலையேன்னு குத்திகிட்டே இருக்கும். மனசில் என்ன இருக்கோ அதுதான் உடல்ல. மைண்ட் இஸ் தி பாடி. மனசில் ஒன்றுமே இல்லை, நிர்மலமாக இருக்குங்கிற போது பாடியிலையும் ஒரு புத்தனும் இருக்காது. நிர்மலமாக இருக்கும் பாடியும், ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொரு சீக்ரெட் இது, ஐயா சொல்லலையே தவிர நான் சொல்கிறேன். மனசில் ஒன்று அது பாட்டி வந்துட்டு போயிட்டுருக்கு, மனசை அஃபெக்டே பண்ணலை அப்படிங்கிறப்போ உன் உடலில் ஒரு அஃபெக்ஷன் இருக்காது. எப்போ எப்படி வியாதியாக இருந்தாலும் டிசால்வ் ஆகி போயிடும். இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது ஐயா சொல்ல தெரியாதுங்கிறது இல்லை, ஐயா வந்து ரொம்ப சொல்கிறதில்லை. இதை பற்றி மனமந்து செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கா. மனமந்து செம்மையானால் உடல் ஆரோக்கியமும் செம்மையாக இருக்கும். எவ்வளோ சுலபம், எவ்வளோ சுலபம். நம்ம ஒரு அதிர்ஷ்டம், நாம் உயிரோடு இருக்கிறப்போ இப்படி சொல்லக்கூடிய பகவத் ஐயாவும் நமக்கு சொல்கிறதுக்கு இருக்கார், கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடச்ச வழியை ஐயா சொல்லியிருக்காருன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப எளிமை, அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீங்கள் உட்காந்திங்கன்னு 10 நிமிஷம் உட்காந்தாலே எத்தனை ஊர்பட்ட எண்ணங்கள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். வரட்டும் அப்படின்னு உட்காந்து ஆ என்ன என்னென்ன ஒன்றுமோ வாங்கோ அப்படின்னு அந்த எண்ணங்களை நானே இன்வைட் பண்ணுவேன். வாங்க என்னென்ன வராது, பேசாமல் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும். ஹாயாக மனசு அப்போ நிம்மதியாக இருக்கும். அப்போ நிம்மதியாக நிம்மதின்னு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கு. நிம்மதின்னு சொன்னால் கூட அது உன்னை சார்ந்தது ஆகிடுறது. அது கூட இருக்கு ஒரு சூன்ய ஸ்தித்தின்னு சொல்லலாம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தி ஒன்று அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதை அனுபவத்தில் தெரிஞ்சவா ரொம்ப பாக்கியசாலிகள். இந்த இதை ஒரு ஒரு 4-5 நாள் ட்ரை பண்ணாலே இது வந்துடும். ஐயா சொன்ன வழியில் இது வந்துடுதுன்னா யார் அபியாசம் பண்ணுறாங்களோ அவள் ஆளே மாறிடுவாங்க. நிம்மதியாக பொறுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கு மேலே இனிமேல் இதுக்கு மேலே வழி யாராலையும் சொல்லவே முடியாது. அதாவது மேலேருந்து கீழே வரும், தரையில் வந்து தட்டியாச்சு ஏரோப்ளேன் வைங்க, அதுக்கப்புறம் எப்படி கீழே போக முடியும், தரையில் தள்ளி இதுக்கு மேலே கீழே போக முடியாது. அந்த மாதிரி இதுக்கு மேலே எளிமையாக உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன், பரிபூர்ணமான ஒரு அபிப்பிராயம். அப்படியே தெய்வமே இருன்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். அந்த மாதிரி தெய்வமே இங்கே தெய்வம்ங்கிறதுக்கு பதிலாக நீ நீயாக இரு, அவ்வளோதான், ஃபினிஷ்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த எண்ணமும் உனக்கு ஃபாரின் தான், உனக்கு அது வெளி தான். எந்த எண்ணமும் இட்ஸ் அ ஃபாரின் மேட்டர் ஃபார் யூ. எங் எண்ணங்கள் எங்கேருந்து வருகிற அதெல்லாம் ஒன்றும் வேணும். எதுக்கு எங்கேருந்து வருது எங்கேயோ போயின்னு இருக்கு விட்டுரு. உங்ககிட்ட வந்துட்டு போகிறதுங்கிறது உனக்கு தெரியுது இல்லையோ, இந்த தெரியறதில்ல வேணுங்கிறத எடுத்துக்கோ, வேண்டாம் அதை விட்டுரு, அது பண்ணி போயிடும். நாளைக்கு உடம்புக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது, படுத்துட்டால் என்ன பண்ணுறது, செலவுக்கு பணம் வேணுமே, யார் நம்மளை கவனிச்சுப்பா, என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, வேண்டாத கேள்வி. நீ இப்போ ஆரோக்கியமாக இருக்க இல்லையா, அதிலே இருங்கிற என்ன, ஏன் கற்பனையில் கொண்டு போய் திண்டாடுற, அந்த கற்பனை தான் பிரச்சனையாக வருது. எந்த பிரச்சனையுமே இங்கிலீஷில் சொல்ல ஃப்யூச்சர் ஓரியன்டடும்ப, எதிர்காலத்தை ஒட்டினது தான். எதிர்காலங்கிறது உனக்கு தெரியுமா, வர்றப்போ அது எதிர்காலம் வந்து நிகழ்காலமாக வர்றப்போ பார்த்து பப்போ எதுக்கு திண்டாடிண்டு. ஸோ அது மனசை போட்டு குடையிறது. இப்போ திங்க் பண்ணேன்னா இப்போ நம்ம அந்த அண்ணா தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்றைக்கோ உடம்பு சரியில்லை, அது உடம்பு சரியாக இருக்க போகிறதோ இல்லையோ அது வேறு விஷயம், அது அப்போ பார்த்து போவோம். இப்போ எதுக்கு, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் தோண ஆரம்பிச்சிது. காத்தால் இந்த காஃபி சாப்பிட இவ்வளோ தூரம் நடந்து போகணுமே, நம்ம வீட்டை காஃபி பிடி ஆகி போயிடுச்சே, இது என்னடா பிரச்சனை, நம்ம தலையீட்டை பார்த்தியா இங்கே நடந்து போய் 5 ரூபா கொடுத்து காஃபி சாப்பிட்டு வர வேண்டியிருக்கு, இது எதுக்கு, வீட்டில் காஃபி இல்லை போய் சாப்பிட்டு வர வேண்டியது தானே. இது ஒரு பிரச்சனையாக நாம் டெவலப் பண்ணிக்கிறோம், நாமளாக உண்டாக்கிட்டு அதை பெருசாக்கிக்கிறோம். இப்போ ஐயாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் காஃபி இல்லையா, சரி போட்டுக்கலாம், ஆ போட்டுக்கலாம், நாங்கள் தான் கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடும், போமே, சிம்பிளாக போயிடுத்து. எந்த பிரச்சனையுமே பிரச்சனையாக இல்லை, அது ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு பதில் பின்னாலேயே வந்துடுறது. நினைக்கிறதுங்கிறப்போ அது நல்லது நினைக்கிறதுன்னு நமக்கு தெரியும், கெட்டதில் நினைக்கிறது நமக்கு தெரியும். நல்லதையும் நினச்சிக்கிட்டு போவோமே, கெட்ட எண்ணம் வர்றப்போ அதை விட்டுடுவோம், அதை ஒன்றும் தடுக்க வேண்டாம், அது பாட்டியே வந்துட்டு போகட்டும். அதான் ஐயா சொல்கிறது, அதுதான் நீ நிறுத்த முடியாது, எண்ணத்தை நிறுத்த முடியாது. ஒன்றா நீ ஒன்று அந்த எண்ணத்தை க்ரியேட் பண்ணலை, உண்டாக்கலை, எங்கேருந்தோ வருது, எங்கே வேணால் போயிட்டு போட்டு விட்டுரு, அவ்வளோதான்.
ஒரு பெரிய கட்டையை தூக்கி ஆற்று வெள்ளத்தில் போட்டால் அது படி முதந்துன்னு போயிட்டே இருக்க முடியும். அந்த பிரவாகத்தில் அந்த மாதிரி முதந்துன்னு போயின்றது அவ்வளோதான். சூன்ய பிரவாகம் அது அழகான வார்த்தை. அது அதில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஒன்று கூட தொடாது, ஒன்று நிம்மதியாக போயின்ட்டுருக்கலாம். ஆமாம், ஒரு ஊரில் மாட்டின்ட்டு அங்கே நம்ம அரிசிலாம் கிடைக்க அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்டேன். பசிக்கிறது சாப்பிடணும். அந்த அங்கே எல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் தான் நிறையா இருக்கு, பழக்கம் இல்லை. என்னடா பண்ணுறது, பரவாயில்ல என்ன இருந்துட்டு போகிறப்ப என்ன பாட்டில் நிறைய ஜலம் இருக்குது சாப்பிட்டுக்கலாம், எங்கேயா போகிற இடத்துல வாழைப்பழம் கிடைக்கும் சாப்பிடலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அங்கே இந்த மிட்டாய் வேலை ஒருத்தர், இது வடதேசத்தில் நடந்தது, மிட்டாய் வேலை கூப்பிட்டு ரொட்டி நேரம் வாங்கிச்சா எதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு விலை கொடுத்துருந்தான். ஏ இங்கே நீ இருக்கேன்னே தெரியாதியா, குடியா ரொட்டி குடியான்னு ரொட்டி சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பணத்தை நமஸ்காரம், நீங்கள் சாப்பிட்டதே எனக்கு மகாபாக்கியம் போகும். என்னையா தெரியும் பாக்கியங்கிற என்ன சன்னியாசியாக சாதுவேன் நான் வாங்கி சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு வந்து இருக்கிறேன், எனக்கு கொடுத்து விட்டு பணம் வாங்க மாட்டேங்கிறிய வாங்கிக்கோ. அங்கே ஒருத்தன் கூப்பிட்டு பாய்ஸா பாப்கலிய காணா ரக்கா ஹுவாய் ஹாய் ஆயிண்டு உனக்காக சாப்பாடு வச்சுருக்க வந்து சாப்பிடுங்க. இது எனக்கு ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு ஆச்சரியம். இங்கே வந்து அந்த நம்ம பகவத்தையா பிரின்சிபலில் போடுறப்போ எந்த நிமிஷமும் இயற்கை வந்து உனக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மொழியில் சொல்லுவதுன்னா இந்த வழியில் போனோம், பகவத்தையா வழியில் போகிறப்போ ஆண்டவன் கூடவே இருக்காங்கிற ஒரு பாவம், இது புரியறதுக்கு அவசரம்னு சொல்கிறேன். எப்போவுமே ரெடியாக இருக்குது, உனக்கு என்ன வேணும் அதை வந்து சேர்றது. ஒன்றும் இல்லைம்மா, அதாவது எனக்கு எது தேவையோ அது கிடைக்கிறது, நான் எது வேணும்னு ஆசைப்படுறேன்னா அது கூட வருது. நான் இது ஆசைப்படுறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் நான் சொல்கிறது, ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை, நடக்கிறத நடக்கட்டும் அப்படிங்கிற பாதிரம் பண்ணுற அது ஐயா வழி. அதுதான் சில சமயங்கள் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருக்காது, சரி வேண்டாம் இந்த இதுக்கு இந்த எண்ணம் ஆனால் நடந்துடும். இதெல்லாம் ஒரு உங்களெல்லாம் உத்வேகப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்கோசரம் சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். நான் எந்த புஸ்தத்துலேயும் இதெல்லாம் படிக்க, என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். ஐயா வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சுட்டேன், ஒரு சாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டேன். செய்கிறத திருத்தமாக்கணும், பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா, செய்வனத்தை திருந்த செய்து விட்டோம்னா நமக்கே ஒரு உள்ளத்தில் ஒரு அமைதி. அப்பாடா நன்னப்படும். ஒரு நாலு பேருக்கு சமைச்சு வச்சாச்சா இப்படி இருந்து ஃபேன் கடையில் உட்காந்தோடனே அந்த ஃபீலிங் எப்படி உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு நல்லா தெரியும் அது எப்படின்னு. எப்போ வேணால் வரட்டும் நாலு பேருங்கிற ஒரு பாவம் தான் போடும். அந்த மாதிரி அந்த செய்வன திருந்துச்சு எப்போ வர முடியும், உனக்கு வேணுங்கிற எண்ணம் எடுத்துக்கிறப்ப தான் அதை பண்ண முடியும், இல்லை அதுவும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். சரி இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும், செயல்பட்டே ஆகணுங்கிறப்ப அதை என்ன பண்ணிவிடுவோம், வேண்டாம் இதை விட்டுருவோம். இப்போ என்னத்துக்கு அனாவசியமாக அதை கையில் எடுத்துன்னு திண்டாடுவானே, நான் பிரதம மந்திரியாக இருந்தால் அப்படின்னா முடிய போகிறது காரியம் இல்லை, நினச்சி என்ன லாபம், அந்த 15 நிமிஷம் வேஸ்ட்டு, உடம்பு கெடுதி, உடம்பு ஆரோக்கியம் இருக்காது. அதனால் நம்மளுக்கு ஒரே ஒன்று, இன்றைக்கி வந்து இயற்கை கொடுத்த வரம், பெரிய வரம், மாபெரும் வரம் தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி பகவத்தையா சொல்கிற வழி தான். இது ஒன்றும் பகவத்தையா வழியை பரப்புறத்துக்காக நான் பேசலை, இந்த பகவத்தையா வழி ஒன்று இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பேசுகிறேன். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ பாக்கியம் இருக்கோ வந்து பயனடைஞ்சு உங்களால் இன்னும் 4 பேரை பல பயனடைய வைக்க வேண்டியதும் உங்கள் பொறுப்பு. ஏன்னா நம்ம மாதிரி மற்ற பக்கத்தில் கூட பக்கத்து வீட்டுக்கான சிரமப்படுறான்னா அப்படி நம்ம சந்தோஷப்பட போகிறதில்லை, என்னமோ பாவம் கஷ்டப்படுறார் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அந்த கட்டத்துலேருந்து அவளை நிவாரணம் பண்ண முடியும். அவர் சொல்கிறப்பா இந்த ஐயாவின் செய்தியை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு பகவத் பாதையை பார்த்தெல்லாம் அடிக்கடி வரும், அது நாம் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஐயா ரொம்ப நன்றி, உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்கள் எல்லாருக்கோசரும் டைம் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் நிறையா சொல்லியிருக்கேன். ஆன்மீகம்னா என்ன, மைண்ட் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஐயாவோட புரிதல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சு, எல்லாமே எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்கிற வார்த்தை ரொம்ப சின்னது தான், பட் இருந்தாலும் நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. என் கடமையைத்தான் நான் செய்தேன்னு மனசு சொல்கிறது, இதுக்கு நன்றியே வேண்டாம், அவசியமே இல்லை.
எந்த நன்றி எதிர்பார்த்து ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் அப்படின்னா நான் ஆனால் இது ஃபார்மலாக இதை வழக்கமாக சொல்ல வேண்டிய சமாச்சாரம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு நான் திருப்பி நன்றி அறிதல் சொல்கிறேன். அவ்வளோதான்.